அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எஸ்இடி ஆப் வந்து இப்போ ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. என்னும் எழுத்தும் அப்படிங்கிற மாடியில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்எஸ்இடி அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா டிஎன்எஸ்இடி ஸ்கூல்ஸ் ஆப் ஓப்பன் ஆகும். இந்த ஆப்பை வந்து நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் வேர்ஷன் வந்து 0.0.30. இதில் என்ன வாட்ஸ் நியூ அப்படின்னா என்னும் எழுத்து மாடியில் அப்டேட்டட் அண்ட் பக் ஃபிக்ஸிங்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னால் என்னும் எழுத்து மாடியில் வந்து நீங்கள் கிளாஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. செக்ஷன் வந்து செலக்ட் பண்ண முடியாது. ரெண்டு செக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸும் மெர்ஜாகி தான் வருவாங்க. அதில் உங்கள் செக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி தான் இந்த என்னும் எழுத்தும் அசஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போது கிளாஸ் அண்ட் செக்ஷனும் செலக்ட் பண்ணுற மாதிரி இந்த மாடியில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா டிஎன்எஸ்இடி ஸ்கூல்ஸ் ஆப்போட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் மூணாவதாக என்னும் எழுத்தும் அப்படிங்கிற மாடியில் இருக்கும். அந்த என்னும் எழுத்தும் மாடியில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட் இருக்கும். அந்த கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு முன்னால் வந்து கிளாஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மோனோ கிரேடா, மல்டி கிரேடா, மீடியம், அதுக்கு கூடிய கிளாஸ், கிளாஸை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவோம். அதுக்குள்ள சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அந்த கிளாஸில் வந்து கிளிக் பண்ணோன்னா இப்போ கீழே செலக்ட் செக்ஷன் கேட்குது. அந்த செக்ஷனை வந்து இப்போ செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து புதுசாக விட்டுருக்காங்க. கிளாஸ் அண்ட் செக்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு மேலே இருக்கக்கூடிய பேக் ஆரோவை கிளிக் பண்ணி பின்னாடி வந்துடுங்க. இப்போது பேஸ் லைன் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் உங்களுடைய அந்த செக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இதில் டிஸ்பிளே ஆவாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக உங்கள் செக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி இந்த என்னும் எழுத்தும் அசஸ்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த என்னும் எழுத்தும் மாடியில் அவங்க பண்ணியிருக்கக்கூடிய அப்டேட். தேங்க்யூ.